ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அக்டோபர் 13ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ். அதுக்கு முன்னாடி தினம் ஒரு குரல். அந்த வரிசையில் முயற்சி திருவினையாக்கும், முயற்சியின்மை இன்மை புகுத்திவிடும். இதோடய அதிகாரம் வந்து ஆள்வினை உடைமை. இதோட பொருள் வந்து நமக்கு ஆல்ரெடி எல்லாமே தெரியும். எந்த ஒரு வேலை எடுத்துக்கிட்டாலும் வந்து விடாமுயற்சியோடு செஞ்சால் அது கண்டிப்பாக சக்ஸஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. முயற்சி இல்லாட்டினா அவங்க வந்து வறுமை வந்து சேரும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து டிஆர்டிஓ தலைவர் வந்து டாக்டர் ஜி சதீஷ் ரெட்டிக்கு இந்திய விண்வெளி கழகம் மதிப்புமிக்க அறியப்பட்ட அவார்டை வந்து கொடுத்துருக்குது. நம்ம நேற்றுக்கே இந்த நியூஸ் வந்து பார்த்தாச்சு. செகண்டு, ஊஃபர் கோப்பை எதுக்கு கொடுக்குறாங்கன்னா பேட்மிண்டனுக்காக கொடுக்குறாங்க. அது இந்த வாட்டி வந்து ஸ்பெயினுக்கும் இந்தியாவுக்கு இடையில் நடந்தது 2020 மேட்ச்சு. அதில் வந்து இந்தியாவுடைய மகளிர் அணி வந்து வெற்றி பெற்றுள்ளது. அப்புறம் நாட்டிலே முதன் முறையாக தமிழ்நாட்டில் தான் வந்து தூத்துக்குடியில் சர்வதேச மரச்சாமான்கான பார்க்கு பூங்காவை அமைக்க வந்து நம்ம தமிழ்நாடு வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து கடற்பாசி பூங்கா. கடற்பாசி பூங்காவும் இந்தியாவிலே நம்ம தான் ஃபஸ்ட்டு. அதில் வந்து பல்நோக்கு கடற்பாசி பூங்காவானது தமிழ்நாட்டில் வந்து நிறுவப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் வந்து நம்ம வந்து ஏற்றுமதி செய்யும் நாடுகளில் இந்தியா வந்து 4வது இடத்துல உள்ளது. கடல் சார்ந்த பொருட்கள் எல்லாமே ஏற்றுமதி செய்கிறோம். அதில் வந்து நம்ம வந்து 4th place இருக்கோம். நெக்ஸ்ட், வருமுன் காப்போம் திட்டம். இதை வந்து ஆல்ரெடி வந்து முன்னாள் முதல்வர் கருணாநிதி வந்து இதை வந்து 2006 கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கடுத்து இப்போ வந்து தமிழக முதல்வர் முக ஸ்டாலின் வந்து வருமுன் காப்போம் அப்படிங்கிற திட்டத்தை கலைஞரின் வருமுன் காப்போம் அப்படிங்கிற பேரில் மீண்டும் வந்து தொடங்கி வச்சிருக்காரு. இதில் என்ன ஸ்பெஷாலிட்டினா 1250 மருத்துவ முகாம்கள் வந்து ஒவ்வொரு வருஷமும் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லி இதை வந்து சொல்லியிருக்கிறாங்க. இதோட முக்கிய நோக்கம் வந்து மக்களிடையே நோய்களை தடுப்பது மற்றும் அவர்களின் ஆரோக்கியத்தை உறுதி செய்வது. அதுக்காக தான் இதை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இதில் என்னென்ன நோய்கள்லாம் சரி பண்ணப்படும்னா பல், காதுகள், மூக்கு தொண்டை சார்ந்தது, வயிறு, குடல், உயர் இரத்த அழுத்தம், டிப்தீரியா, எலும்பு மற்றும் மூட்டு வலி சம்மந்தப்பட்டது, சிறுநீரகம், இதயம் மற்றும் மனநலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, புதிதாக அடையாளம் காணப்பட்ட நோயாளிகள் தங்கள் வீட்டில் இருந்தபடியே மருந்துகளை பெற உதவும் வகையில் மக்களை தேடி மருத்துவம், மக்களின் வீடுகளுக்கு மருந்துகளை எடுத்துச் செல்லும் திட்டத்துடன் இந்த திட்டத்தை வந்து ஜாயின் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு, மலபார் பயிற்சி வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இது ஸ்குவாட். ஸ்குவாடுங்கிறது வந்து இந்தியா, ஜப்பான், அமெரிக்கா மற்றும் ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகள் வங்காள விரிகுடாவில் 2வது கட்டமாக பலதரப்பட்ட மலபார் கடற்படை பயிற்சியில் பங்கேற்கின்றார்கள். இவங்க பலதரப்பு மலபார் கடற்படை பயிற்சியின் முதல் கட்டமானது பிலிப்பைன்ஸ் கடலில் 2021 வர இது அக்டோபர் 26 29 வரைக்கும் வந்து நடைபெற போகுது. மலபார் பயிற்சி வந்து 1992 அமெரிக்காவிற்கும் இந்தியாவிற்கும் இடையே ஆண்டுதோறும் நடக்கக்கூடிய ஒரு இருதரப்பு கடற்படை பயிற்சியாக இது ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ வந்து ஸ்குவாடாக மாற்றி 4 வந்து இதில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பொருளாதார அறிவியலுக்கான நோபல் பிரைஸு. இதை வந்து யார் கொடுக்குறாங்கன்னா ஸ்வீடனில் உள்ள சென்ட்ரல் பேங்க்கு. அதை வந்து ஸ்வெரிஜஸ் ரிங்ஸ் பேங்க்கு, அவங்க ஸ்வீடனில் இருக்காங்க. அவங்க தான் இந்த நோபல் பிரைஸ் வந்து கொடுக்குறாங்க. அது நோபல் பிரைஸ் ஃபவுண்டர் வந்து ஆல்பர்ட் நோபல், அவங்களோட நினைவாக வந்து இதை வந்து கொடுக்குறாங்க. இது வந்து ஸ்வீடிஷ் அகாடமி தான் இந்த வேலையை வந்து எடுத்து செய்கிறாங்க. பொருளாதார அறிவியல் முதல் பரிசு யார் கிடச்சேன்னா ராக்னர் ஸ்பிரிஸ் மற்றும் ஜான் டின் பெர்கனுக்கு 1969 வழங்கப்பட்டது. அடுத்து, சுற்றுச்சூழல் அச்சுறுத்தல் அறிக்கை. இதை வந்து பொருளாதார அமைதி நிறுவனம் வந்து வெளியிட்டுள்ளது. உணவு ஆபத்து, நீர் ஆபத்து, விரைவான மக்கள் தொகை வளர்ச்சி, வெப்பநிலை முரண்பாடுகள் மற்றும் இயற்கை பேரழிவுகள் தொடர்பாக அச்சுறுதலுக்கு உள்ளாகும் முரண்பாடுகள் மற்றும் இயற்கை பேரழிவுகள் தொடர்பாக அச்சுறுதலுக்காக 178 நாடுகளில் உள்ள துணை தேசிய நிர்வாக அலகுகளின் தரவை இது மதிப்பீடு செய்தது. மிகவும் பாதிக்கப்படக்கூடிய நாடுகள் மத்திய கிழக்கு வடக்கு ஆப்பிரிக்கா, துணை சஹாரா ஆப்பிரிக்கா மற்றும் தெற்காசியா பகுதிகள் வந்து காணப்படுகின்றன. இது பிராந்தியமாக தெற்கு ஆசியாவானது தண்ணீர் மற்றும் உணவு அபாயங்களுடன் மிக மோசமான நிலையில் வந்து உள்ளது. தெற்கு ஆசியா தான் ரொம்ப மோசமான இடத்துல இருக்குது. நெக்ஸ்ட், அதிரப்பள்ளி நீர்மின் திட்டத்தை வந்து இப்போ வந்து ரத்து செய்ய போகிறாங்கன்னு கேரளா அரசு சொல்லியிருக்குது. திருச்சூர் மாவட்டத்தில் சாலக்குடி அப்படிங்கிற ஆற்றுப்படுகையில் முன்மொழியப்பட்ட 163 மெகாவாட் அதிரப்பள்ளி நீர்மின் திட்டத்தை கேரளா அரசு ரத்து செய்துள்ளது. பெரியார் ஆற்றுடைய துணை ஆறு தான் வந்து இந்த சாலக்குடி ஆறு. இது தமிழ்நாட்டில் வந்து ஆனைமலை பகுதியில் வந்து உருவாகின்றது. இந்த சாலக்குடி ஆற்றுப்பகுதியில் பல்வேறு நீர்மின் திட்டங்கள் தொடங்கப்பட்டதால் காடர் பழங்குடி சமூகத்தினர் வந்து இடம்பெயர்ந்து வேறொரு இடத்துக்கு வந்து போக வேண்டிய நிலைமை வந்து ஏற்பட்டு கொண்டு இப்போ வந்து உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் நாடு முழுவதும் ஆற்று மீன்கள் வளர்ப்பு திட்டம்.
இது பிரதான் மந்திரி மத்ஸ்ய சம்பதா யோஜனா என்ற திட்டத்தின் கீழ் ஒரு சிறப்பு நடவடிக்கையாக அறிமுகப்படுத்தப்பட்டது. இது எங்கே இருக்குன்னா, ஹைதராபாத்தில் உள்ள தேசிய மீன்வள மேம்பாட்டு வாரியம், இது வந்து இதோடைய தலைமை அமைப்பு. அப்போ இதோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா, ஹைதராபாத்தில் வந்து இருக்குது. இது வந்து உத்தரப்பிரதேசுடன் ஒடிஷா, உத்தரகாண்ட், திரிபுரா மற்றும் சத்தீஸ்கர் என்ற நான்கு மாநிலங்களும் இதில் வந்து பங்கேற்கின்றார்கள். இதில் வந்து உத்தரப்பிரதேசில் வந்து பிரிஜ்கர், டிக்ரி, மீரட், ஹார்முக் தேஷ்வர் மற்றும் பிஜ்னோர் என்ற தளங்களில் வந்து 3 லட்சம் என்ற எண்ணிக்கையில் விரல் அளவு மீன் குஞ்சுகளை அதில் வந்து விட்டு வளர்க்குறாங்க. இந்த மீன் வளர்ப்பின் ஒரு வடிவமாக இருப்பதோடு அதில் ஒரு மீன் இனத்தின் எண்ணிக்கையானது குறிப்பிட்ட இடத்தில் வந்து வளர்க்கப்படுகிறது. பொதுவாக வந்து சாலமன் போன்ற மீன்னா ஒரு பர்டிகுலர் பிளேஸ் கொடுத்து அங்கே தனியாக அதுக்குன்னு வந்து வளர்க்குறாங்க அதை. அப்புறம் அவார்டு. அவார்டுங்கிறது சத்யஜித் ரே அவார்டு. இவர் வந்து ஒரு பெஸ்ட் டைரக்டர். அவர் பேரால் வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து சினிமா துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு வந்து இந்த அவார்டு வந்து கொடுக்குறாங்க. இதில் வந்து பெஜவாடா கோபால் என்ற தெலுங்கு திரைப்பட தயாரிப்பாளர் பி கோபால் இவர் வந்து 4வது சத்யஜித் ரே விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளார். கேரளாவை சேர்ந்த சத்யஜித் ரே ஃபிலிம் சொசைட்டி அமைப்பால் இந்த விருது வந்து நிறுவப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் வயலார் அவார்டு. இந்த வாட்டி 45வது வயலார் அவார்டு யாருக்கு கிடச்சிருக்குன்னா, மலையாள எழுத்தாளர் பென்யமின் தனது மாந்தளிரிலே 20 கம்யூனிஸ்ட் வருஷங்கள் என்ற புத்தகத்திற்காக 45வது வயலார் ராமவர்மா நினைவு இலக்கிய விருதினை பெற்றுள்ளார். இந்த விருது வயலார் ராமவர்மா நினைவு அறக்கட்டளையால் நிறுவப்பட்டுள்ளது. அடுத்து, உலகின் முதல் தானியங்கி மற்றும் ஓட்டுநர் இல்லாத ரயிலை ஜெர்மனி அறிமுகப்படுத்தியுள்ளது. ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம், நிறைய ஓட்டுநர் இல்லாத கார்ஸ் எல்லாமே வந்து ஐக்கிய அரபு எமிரகம் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. நிறைய அந்த மாதிரி இப்போ வந்து கார்ஸ் வந்து போயிட்டுருக்குது. அந்த வரிசையில் இப்போ வந்து ட்ரெயினை கொண்டு வந்திருக்காங்க ஜெர்மனியில். இது வந்து ஒரு டிரைவர் இல்லாமல் இந்த ட்ரெயின் தனியாக போகக்கூடிய அளவுக்கு இதை வந்து செட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பாரத பிரதமர் மோடியோட பிரதான ஆலோசகராக அமித் கரே அப்படிங்கிற வந்து இப்போ வந்து தேர்வு செஞ்சுப்பட்டிருக்கிறார். இவருடைய பதவிக்காலம் 2 வருஷம் ஆகும். அப்புறம் தமிழ்நாட்டில் வந்து திருவள்ளூரில் 1200 கோடியில் பல்முனைய சரக்கு போக்குவரத்து பூங்கா அமைக்கப்பட்டுள்ளது. அப்புறம் இந்தியாவில் 2 முதல் 18 வயது வரையிலான சிறார்களுக்கு கோவேக்சின் என்கிற கொரோனா தடுப்பூசியை பயன்படுத்த மருத்துவ நிபுணர் குழு பரிந்துரை செய்துள்ளது. அடுத்து இப்போ ஸ்கூல் எல்லாம் திறக்க போகிறாங்க. அந்த குழந்தைகள் வந்து இந்த கோவிட்னால எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் இருக்கிறதுக்காக அவங்களுக்கு வந்து இன்ஜெக்ஷன் போடணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அதனால் 2 வயசுலேருந்து 18 வயசான குழந்தைகளுக்கு வந்து போட போகிறாங்க. ஃபஸ்ட் டோஸுக்கும் செகண்ட் டோஸுக்கும் இடையில் ஒரு 20 டேஸ் டிஃப்ரெண்ட்டில் வந்து இன்ஜெக்ஷன் போட போகிறாங்க. இது வந்து இது யார் கொடுக்குறாங்கன்னா, ஹைதராபாத்தில் இருக்கிற பாரத் பயோடெக் அவங்க தான் வந்து இதை வந்து கொடுக்குறாங்க. அப்புறம் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி நடப்பாண்டில் 9.5% இருக்கும் என கணித்துள்ள நிறுவனம் வந்து IMF வந்து கணிச்சிருக்காங்க. அடுத்து, ஸ்பெயினில் நடைபெற்ற வால் லூசியா ஓப்பன் டென்னிஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றுள்ள இந்தியர் வந்து இனியன். அவங்க தான் சாம்பியன் வாங்கியிருக்காங்க. அப்புறம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் புதிதாக 4 நீதிபதிகள் நியமனம். பொதுவாக சென்னை உயர்நீதி வந்து 75 போஸ்டிங்ஸ் இருக்குது. அதில் 60 பேர் வந்து ஃபில் பண்ணிட்டாங்க. இன்னும் 15 பேர் இருக்காங்க. இதில் மொத்தம் இப்போதைக்கு வந்து 14 பெண் நீதிபதிகள் வந்து இருக்காங்க. நம்ம தான் வந்து டாப்பில் இருக்கோம். அக்டோபர் 13ஆம் நாள், இந்த நாள் வந்து பேரிடர் குறைப்புக்கான சர்வதேச தினமாக நம்ம வந்து ஒவ்வொரு வருஷமும் செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த வருஷத்துக்கான கருத்துரை என்னென்னா, இன்டர்நேஷ்னல் கோஆப்ரேஷன் ஃபார் டெவலப்பிங் கண்ட்ரி டு ரிடியூஸ் த டிசாஸ்டர் ரிஸ்க் அண்ட் டிசாஸ்டர் லூசஸ் அப்படிங்கிறதான் இது. அப்புறம் சைனிக் பள்ளிகள். சைனிக் பள்ளி எதுக்குன்னா, இராணுவத்தில் வந்து அதிகாரியாக பணியாற்ற பயிற்சி கொடுக்கும் பள்ளி. இது மற்ற ஸ்கூல்னால் வந்து சப்ஜெக்ட் பேஸாக இருக்கும். ஆனால் இதில் வந்து இராணுவத்தில் வந்து ஒரு டிஃபென்ஸில் எப்படி இருக்கணும், ஒழுக்கத்தை பற்றிய மேம்பாடை பற்றி, நாட்டை பற்றி எல்லாமே வந்து இவங்களுக்கு வந்து கற்றுக் கொடுக்குறாங்க. இது வரைக்கும் வந்து இப்போ நாடு முழுவதும் இதே மாதிரி ஒரு 100 சைனிக் ஸ்கூல்ஸ்லாம் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்வச் பாரத் தூய்மை இந்தியா திட்டம் 2025ஓடு அது வந்து முடியுது. திருப்பி 2025-26 வரை இது வந்து செயல்படுத்துறதுக்காக மீண்டும் ஒரு ஒப்பந்தம் வந்து இது போட்டிருக்காங்க. அப்புறம் மனித நேய விருது வந்து சிங்கப்பூர் வந்து கொடுக்குது. யாரை கொடுத்துருக்குன்னா, தமிழ்நாட்டில் வந்து ராமநாதபுரத்தை சார்ந்த நஸ்கத் பஹீமா அவங்களுக்கு வந்து இந்த வாட்டி இந்த அவார்டு கிடச்சிருக்குது. எதுக்காகனா, மதம் இனவெறி குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்காக இந்த மனித நேய விருது வந்து அவங்களுக்கு கிடச்சிருக்குது. அடுத்து, தமிழகத்தின் தியாக தீபங்கள் பத்மாவதி ஆஷர். இவங்க யாருன்னா, பிடி ஆஷர் பத்மாவதி ஆஷர் தம்பதி திருப்பூர் வட்டார விடுதலை போராட்ட இயக்கங்களின் தொடக்ககால பங்கேற்பாளர்கள். இவங்க வந்து 1925 காந்தியடிகள் திருப்பூர் வந்தபோது இவங்க வீட்டில் தான் தங்கியிருந்தார். அந்த ஆண்டு காங்கிரஸ் இயக்கத்தில் சேர்ந்தவர் தான் இந்த பத்மாவதி. உப்பு சத்தியாகிரகத்தின் போது 6 மாதம் சிறை தண்டனை பெற்றுள்ளவர் இவர். அடுத்து, ஊடக சுதந்திரத்திற்கு விருது. இந்த ஆண்டு அமெரிக்கான நோபல் விருதுக்கு பத்திரிகையாளர்கள் 2 தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். 1935 ஜெர்மனியில் நாஜி நிர்வாகம் 1வது உலகப்போருக்கு பிறகு மீண்டும் தன்னை தயார்படுத்திக் கொள்வதே வெளிக்கொணர்தல். வான் ஓசிட்கிக்கு பிறகு
பத்திரிகையாளருக்கு இப்போதுதான் மீண்டும் நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. வணக்கம்.